ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி காராமணி வடை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபியோட செய்முறை பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வடை செய்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் காராமணி வடை வந்து அதோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் காராமணியை வந்து நான் வந்து அட்லீஸ்ட் ஆறு மணி நேரம் அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் துண்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம ஊற வச்சுருந்த காராமணியில் வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து காராமணியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த இஞ்சி துண்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரமாக இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆறு பச்சை மிளகா வரைக்கும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் அறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலையும் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த சீரகம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் தொளிக்கக்கூடாது அப்படியே தான் வச்சிருக்கணும் அப்புறம் உப்பு வந்து இதுக்கு நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிருங்க அரைச்சது பார்த்திங்கன்னா நல்லா மையம் அரைக்காதீங்க கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சிருங்க அதாவது காராமணியோடைய இது தெரியணும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ உருட்டி பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு உருண்டை பிடிக்க முடியணும் அதாவது ரொம்ப ஒரு வேளை நீங்கள் வந்து தண்ணியை நிறையா வடிகட்டாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கடலை மாவையோ அரிசி மாவையோ சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன பண்ணலான்னா இப்போ வந்து உருண்டை உருட்டி வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த ரெசிப்பெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வடை உளுந்து வடை செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த காராமணி வந்து நீங்கள்ட்ட ஒரு வேளை குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஏன்னா இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி இதே மாதிரி தான் ஃபலாஃபல் ரெசிப்பியும் போட்டிருப்பேன் அதையும் செக் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வடையெல்லாம் பொறிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு மீடியம் அதாவது லோ டு மீடியம் ஹீட்டில் வைங்க எப்பயுமே இந்த வடை புரியறதுக்கு ஏன்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்துடும் ஸோ மிச்சம் இருக்கிற வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா பொன்னிறம் மாறுற வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க அவசரப்படாதீங்க வந்து ஃபஸ்ட்டு வடை எப்போயுமே ஒரு வடை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு நிறையா குடிக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னா கொஞ்சம் தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சமாக பெஸன் ஃப்ளார் அதாவது கடலை மாவையோ ரைஸ் ஃப்ளாரையோ சேர்த்துட்டு போடுங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்க நம்ம வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த வடைக்கு வந்து கொஞ்சமாக காரச்சட்னி அதாவது அந்த காரச்சட்னியுடைய காரைக்குடி காரச்சட்னியோட ரெசிப்பியும் நம்ம சைட்டில் இருக்குது அதையும் பாருங்கள் அது சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் சட்னி அப்படி இல்லையா குயிக்காக வெங்காயம் தக்காளி தனியாலாம் சேர்த்து ரெண்டு வரமிளகாய் சேர்த்து குயிக்காக ஒரு காரச்சட்னி சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இந்த வடைக்கு சூப்பராக இருக்கும் அந்த வடையை பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக கலர்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குது இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ